ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கேப் ஆகிட்டு நிறைய விலாக் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து டிப்ஸ்லாம் நிறைய போடலான்னு இருக்கேன். சரி, எனக்கு டைம் இல்லாதனால எல்லாமே அவுட்டிங் விலாகாக, குழந்தைங்களுடைய விலாகாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் என்னுடைய சேனலுக்கு அதிகமாக ஆதரவு கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு, அழகாக இருக்கிறதுக்காக ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், கற்றாழை தாங்க. அந்த கற்றாழையை வச்சு என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபேஸ் நிறைய பேருக்கு சுரசுரப்பாக இருக்கும், இல்லை பிளாக்காக இருக்குதுன்னு வருத்தப்படுவோம், இல்லை கலராக இருந்தாலுமே பிளாக் மார்க்ஸ் இருக்குதுன்னு வருத்தப்படுவோம். எதை குறித்து இனி வருத்தப்பட வேண்டாம். நம்மளுடைய ஃபேஸ்க்கு இந்த கற்றாழையை வச்சு என்ன பண்ணலான்னா, கற்றாழையை வெட்டி மேலே இருக்கிற தூளை சீவிட்டு அதிலிருந்து நம்ம நெகத்தை வச்சு லைட்டாக சீவினோன்னா பள்ளம் பள்ளமாக விழும். நல்லா ஏழு தண்ணி கழுவிட்டு அந்த பச்சை அந்த கசப்பெல்லாம் இந்த ஜெல்லில் ஒரு மாதிரி வலுவழுப்பாக இருக்கும், அதெல்லாம் போயிட்டாதாங்க நல்லது, இல்லைன்னா ஃபேஸ்க்கு வந்து அலர்ஜியை கொடுக்கும். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வலுவழுப்பு போன உடனே நெகத்தை வச்சு அந்த பள்ள பள்ளமாக அந்த கற்றாழையில் வந்து நல்லா அப்படியே ஓட்டு பொலிஸ் பண்ணிவிட்டு அதில் சர்க்கரையை நல்லா தூவிக்கோங்க. ஒரு தேவையான அளவு அந்த எவ்வளோ கற்றாழை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை தூவிட்டு அதில் வந்து ஃபேஸு, முகம், அதாவது நெத்தி எல்லாமே நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா, நல்லா ஒரு 5 மினிட்ஸு நல்லா ஸ்க்ரப் பண்ணால் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற அழுக்கு, டெத் செல்ஸு, கரும்புள்ளி, கெட்ட கழிவு, மாசு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவோங்க. மசாஜ் செஞ்ச அப்புறம் நம்ம சாதாரண பச்சை தண்ணியிலேயே கழுவிக்கலாம். கழுவுனோடனே நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஒரு நல்ல பளிச்சுன்னு தெரியும் நம்மளுக்கே அதோட எஃபெக்ட். அதுக்கடுத்தது தேன். இதே மாதிரி நம்ம அந்த கற்றாழையிலேயே எடுத்து அதில் கொஞ்சம் 2-3 சொட்டு தேனை விட்டு அதுக்கப்புறம் இந்த வேப்ப இலை இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமே அந்த இலையை கசக்கி அதில் ஒரு 2-3 சொட்டு கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா அது விட்டுருங்க. கிடைச்சதுன்னா அந்த இலையோட சாறு 2-3 சொட்டும் இந்த கற்றாழையில் தேனும் ரெண்டுமே விட்டு என்ன செய்யலாம், ஃபேஸை நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணலாங்க. ஸ்க்ரப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸு நல்லா அப்படியே விட்டிங்கன்னா, இதே போல் நம்ம ஒரு வீக்லி 4 டைம்ஸ் இல்லை 1 வீக்கு ஒரு 2 டைம்ஸ் கூட உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக முகம் பிரைட்டாக ஆகிறத நீங்களே கண்கூடார பார்க்கலாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, நான் அனுபவித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்களும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கற்றாழையில் வச்சு இந்த 2 திங்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்ட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.